எங்கே வரான்னு பார்த்தீங்கன்னா தீரு சீதோன் என்ற பட்டண திசைகளுக்கு போகிறார் அப்போது அந்த திசையில குடியிருக்கிற கானானி ஸ்திரீ அவரிடத்துக்கு வந்த ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் ஏசு நாதர் வந்து எல்லா இடத்துலையும் சுகமாகிட்டு வராரு அப்படி வரும்பொழுது இப்போ இந்த தீரு சீதோன் பட்டணி வழியாக வராரு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இவர் தாவிதின் குமாரன் அப்போ இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா வேதத்தை படிச்சுட்டு தப்பா இன்டர்பிரேஷன் பண்ணிட்டாங்க தப்பான ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க தடையும் தேவன் அபிஷேகம் பண்ணி ராஜாவை கொண்டு வரும்போது அந்த ராஜா யாரெல்லாம் எப்பெல்லாம் இஸ்ரோ ஜனங்க அடிமைப்படுறாங்களோ விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா தாவிதை தேவன் அபிஷேகம் பண்ணாரு நீங்கள் கிதியோன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அபிஷேகம் இப்படி நீங்கள் வரிசையா பார்க்கலாம் சவுல் அபிஷேகம் பண்ணாரு எப்பெல்லாம் ராஜாவை ஏற்படுத்தினா அவங்களை அபிஷேகம் பண்ணி அந்த தேசத்தை அடிமை தினத்தில் விடுதலை ஆகிட்டார் இப்போ ஏசுநாதரை எப்படி பார்த்தாங்கன்னா இது வரைக்கும் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் நடந்தது அப்போ ஏசுநாதரை எப்படியா ராஜாவாகணும்னு பார்த்தாங்க அதனால் அவர் ராஜாவாக ஆக்கிட்டா அவர் வந்து நம்மளை ரோமர் கையிலேருந்து விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்துடுவார் நம்ம அடிமையாக இருக்கிறோமே இப்போ இங்கேருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்கு இவரை ராஜாவாக்கிடுவோம் போது அவங்களுக்கு புரியல அவர் சொன்னார் என் ராஜ்யம் வேற இந்த ராஜ்யம் வேற நான் இந்த உலகத்தில் வந்தது தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும் தேவ ராஜ்யத்தை கொண்டு வர முடியும் வரணும்னு அவங்களுக்கு புரிய மாட்டேன் அவங்க பிசிக்கலாக ஒரு ராஜமா ஆக்கணும்னு சொல்லி அவரை முயற்சி பண்ணும்போது அவர் இந்த இடத்தை விட்டு கடந்து வராரு ஒரு ப்ரெஷர் ரெண்டாவது ப்ரெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரோது யோமான்ஸ்நானகனை கொலை செய்துட்டு இயேசுநாத பற்றி கேள்விப்படுறான் இவரையும் கொண்ணுன்னு நினைக்கிறான் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஸோ ரிலிஜியஸ் சைட் அண்ட் பொலிட்டிக்கல் சைடு ஈ ஹேட் அ ப்ரெஷர் ஸோ ஈ த திளேஸ் அந்த இடத்த விட்டுட்டு அவர் வந்துட்டுருக்கார் வந்துட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து ஒரு பெண்ணு வருது ஏன்னா அந்தக்கு நல்லா தெரியும் இந்த சீதோன் தீர்வு பட்டணத்தில் எல்லா வியாதிஸ்தரையும் சுகமாக்கிட்டார் இப்போ இந்த அம்மா அங்கேருந்து வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டைல் வேற தேசத்து யூதர் கிடையாது யூதர் கிடையாது யூதர் இல்லாத ஒரு தேசத்தை இந்த அம்மா வந்து சொல்லுது எப்படி அட்ரஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா கானா ஸ்திரின்னு போட்டுருப்பாருங்க கானானிய ஸ்திரீ தான் ஆஃப் ஜூ யூதர்கள் அடிமைகளாக இருக்கும்போது மற்ற தேசத்து ஜனங்களை கல்யாணம் பண்ணி ஒரு குரூப் ஒரு இனம் ஒரு ஃபேஸ் ஒன்று உருவாச்சு அவர்கள் காணானீர்கள் அவர்கள் ஆஃப் ஜூ அவங்க அவங்க வந்து யூதர்கள் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா நாய்க்கு சமம் அவங்களை வந்து மதிக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு இவங்களை பிடிக்காது அந்த ஊருக்கு கூட போக மாட்டாங்கன்னா பார்த்தீங்களேன் அந்த ஊரில் கால் வச்ச கூட இவங்களை அறுவரும் ஏசு நான் அப்படிலாம் அவங்கெல்லாம் போவார் நல்லா கையை தட்டி தேவனை துதிக்கலாமே அவருக்கு இந்த ஜாதி ஏனோ மதம்லாம் கிடையாது அவர் தேவன் இவங்க ஏற்படுத்திருந்த அவர் எல்லாரையும் ஜனங்களை தன்னுடைய பிள்ளைகளாக பார்த்து அவர் எல்லாரையும் விடுதலை யாவரையும் வியாதியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்கணும் அம்மா வந்து எப்படி அட்ரஸ் ஏன் அப்படி பண்ணுதுன்னா தாவிதின் குமாரனே எப்படி சொல்லுது இவங்க எப்படி பார்க்குறாங்க தாவிதின் குமாரன் எப்படி பார்த்தாங்கன்னா இவர் ராஜாபாவன் ஆனால் அம்மா சொல்லுது இல்லை இல்லை ஹி இஸ் நாட் த கிங் ஆஃப் திஸ் டேர்த் பூமியின் ராஜா இல்ல தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது இவர் குரூரைய கண்களை திறப்பார் குஷ்ரோகைகளை சுகமாக்குவார் மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புவார் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பான்னு சொல்லியிருக்குதே அது இவர் தான் அதனால இவர் பேர இயேசுவேன் கூட மாட்டுது தாமிதன் குமாரனே போதே நல்லா கூப்பிடுது அப்போ இந்த அம்மாவுக்கு வேதத்தை குறித்த கொஞ்சம் சப்ஜெக்ட் தெரியுது வெள்ளலியா சொல்லுவோமே அந்த அம்மா கெஞ்சுது பாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள் இருபத்தி மூணு அவளுக்கு பிரதயுத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை எல்லாம் கவனிக்கிறீங்களா கரெக்டாக ஜோம் அனுச்சு வசனத்தை சொல்லி ஜோம் அனுச்சு பதில் வரவில்லை பக்கலின் ஐயா நீங்க சொல்லி கொடுத்த அம்மா தான் ஜாம் பண்ண ஆனா பதில் வரல கரெக்டாக தான் சொல்லிச்சு தாவிதன் குமார்னு எனக்கு ஆனால் அவர் ஒரு வார்த்தையும் இந்த அம்மா விடவே மாட்டுது விசுவாசத்திலே இருக்கிற ஒரு பெண் அவங்க வந்து விடவே மாட்டாங்க என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இவர் நல்லவர் மனதுருக்கம் உள்ளவர் கைவிடாதவர் நான் கூப்பிட்டா கண்டிப்பாக பதில் வரும் ஆனால் பதிலே அந்த அம்மா சோர்ந்து போல சீஷர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நமக்கு பதில் வரலன்னா நம்ம உடனே ஜப விண்ணப்பம் எழுதி கொடுக்குறோம் ரெக்கமெண்டேஷனுக்கு பாஸ்டர் கிட்ட கொடுக்குறோம் வர பெற்ற தாசர்கிட்ட கொடுக்குறோம் அந்த மாதிரி இவங்களும் வந்துட்டாங்க நடுவில் ஹலோ அவங்க வந்து சொல்றாங்க ஆண்டவரே பிளீஸ் அவே அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இப்ப உங்களை ராஜாவாக்க ஒரு கூட்டம் தேடுது இன்னொருத்தர் உங்களை கொல்ல பார்க்குது இப்ப நம்ம அங்கேருந்து இங்க வந்திருக்கோம் ஏன்னா உங்களுடைய வேலை இன்னும் வரல இன்னும் நீ சிலுவையில் மறிக்க வேண்டிய வேற வேலை வரவில்லை உங்களுடைய பணி இறை பணி முடியல அதுக்கு முன்னாடி இவ போய் இந்த கத்துற கத்துல எல்லாரும் வந்துட போறாங்க திரும்பவும் கிரவுடு இந்த பக்கம் வந்துட போது அந்த ஜனங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை சுகமாக்கி அனுப்பிடுங்க சீக்கிரமாக அனுப்பிவிடுங்கன்றார் அதற்கவர் இருபத்தி நாலு காணாமற் போன ஆடுகளாகவே இஸ்ரோவில் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்றி மற்றபடி இல்லை எல்லோரும் அட்டென்ஷன் இங்கே வந்துடுச்சு அவர் சொல்கிறாரு உனக்கு நான் வரல இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு தான் வந்திருக்கேன் கொஞ்சம் நம்மளுக்கு சொன்னால் எப்படி இருக்கும் ஹலோ இப்போ நீங்கள் ஒரு ஜப தேவைக்கு வரீங்க நான் சொல்கிறேன் எங்க கோயில் இருக்கிற ஜனங்கள் மட்டும் தான் ஜபம் பண்ணுவேன் உனக்கு கிடையாது நீ போனால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் முன்னு இருக்கூடாது எனக்கு என்ன பாருங்க வருத்தமாக இருக்குமா இல்லையா நம்ம என்ன பண்ணிடுவோம் சரி போகலான்னு போயிடுவோம் பிரசிஸ்டன்ட் லேடி இந்த அம்மா போக மாட்டேன் ஹலோ ஏன் போக மாட்டேறாங்க அது நம்ம தெரியுது இவர் கையில் வந்துட்டேன்னா வெறும் கையோடு நான் போக மாட்டேன் கண்டிப்பாக பதிலை பெற்றுக்கொள்வே என்ற நிச்சயம் முதல் காரியம் அதுவாக ஜாம் பண்ணிச்சு பதில் வரல ரெண்டாவது காரியம் டிசைப்பிள்ஸ் சீசர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க அவர் சொல்கிறார் உனக்கு கிடையாதுன்ட்டார் இப்போ நாலாவது திரும்பவும் போய் ஏசுநாதர்கிட்ட சொல்றா எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவள் பணிந்து கேட்கிறான் அப்போ அவர் அவளை நோக்கி பிள்ளைகளுக்கு அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் சூடு சொரன் இருந்தா நம்ம ஓடி போயிடுவோம் சபை பத்தி என்ன சைலண்ட் ஆயிடுச்சு கேட்டுட்டு இருக்கான் சம்திங் என்ன சொன்னாலும் இந்த அம்மா போகாதுன்னு இவருக்கு நல்லா தெரியும் பாருங்க இதன் வாயிலாக சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை காது என்ன ஏன் சொல்றேன்னா இந்த இந்த அம்மாவை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அந்த பகுதியில் சுகத்தை கொடுத்துட்டு தான் வந்திருக்கார் அதுக்கு தான் எட்டாம் அதிகாரம் படித்தேன் நூற்றுக்கு அதிபதி அவனும் வேற தேசத்தை சார்ந்தவன் அவன் யூதன் அல்ல அவனுடைய வேலைக்காரனை சுகம் கொடுத்தாரு மற்றும் எல்லா புறஜாதிகளுக்கும் கத்த சுகம் கொடுத்தாரு ஏன் இந்த பொண்ணுக்கு சொல்லணும் ஏன் இந்த பொம்பளைக்கு சொல்கிறாரு யூ வாண்ட் டீச் சீஷர்கள் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் சொல்கிறார் பாருங்க இந்த யூதர்கள் என்ன நினச்சாங்கன்னா சுகம் பிள்ளை அப்போ எங்களுக்கு மட்டும்தான் அப்போ அவர் சொல்றாரு இந்த சுகம் பிள்ளைகளுக்கானது நாய்க்குட்டி கொடுக்க மாட்டேன்றாரு சொல்றாங்க அது தெரு தெருநாய் கிடையாது தெருநாயின்னு சொல்லல பெட் டாகு வீட்டில் வளர்ப்பு நாய் இல்லை இப்ப நாய் கதை பத்தி நம்ம பேச வேணாம் நான் என்ன சொல்றேன் வரும்போதெல்லாம் பதில் வராத மாதிரி ஹியூமிலியேஷன் ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட அவர் சொல்றா பிரசிஸ்டன்ட் லேடி விட்டு கொடுக்காம சொல்றா இல்லை எனக்கு தெரியும் என் தேவன் என்னை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான் அப்போ அந்த அம்மா சொல்லுது பாருங்க அவர் சொல்றாரு நாய்குட்டிக்கு போடுறது நல்லதுன்னு இருபத்தி ஏழு பாருங்க அவள் சொல்லு அந்த அம்மா சொல்லுது அதற்கு மெய் தான் அதற்கு அவள் மெய் தான் ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜன்மான்கள் மேதிலிருந்து விழுகிற துணிக்கைகளை பின்னுமே நீங்க மேடையில சாப்பிட்டீங்கன்னா கீழே கொஞ்சம் கொஞ்சம் விழுந்ததுன்னா அந்த ஒரு சின்ன பங்கு அது கிடைக்கும்ல அந்த மாதிரி எனக்கு கொடுங்க இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேஜிலிருந்து விழுற துண்டு உனக்கு உனக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கார் உன் பங்கு உன் பங்கு நிரம்பி வழியும் ஆனா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த நாள் கிறிஸ்தவம் கிடையாது இல்ல எங்க அப்பா பாஸ்டர் இல்லைங்க அதல்ல யூத குலத்தில் பிறந்த நாள் கதை சொல்றாரு அதல்ல என்கிட்ட நீ நன்மை பிறனா உன் பிறப்பு முக்கியம் இல்ல விசுவாசமே உனக்கு பதிலை தரும் உன் விசுவாசமே